வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்ல இருந்தே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அது வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள், குறிப்பா கொரோனா சார்ந்த கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான முறையில் பதில் அளிக்கிறதுக்காக எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் டாக்டர் முத்துக்குமார் பாலாஜி அண்ட் டாக்டர் பிரீத்தி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் சார், வெல்கம் மேம். இப்ப இருக்க காலகட்டத்தில் பல்வேறு கேள்விகள் எல்லாமே எதை குறித்து இருக்குன்னா கொரோனா அப்படின்ற ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாருக்குமே அதை பத்தின ஒரு புரிதல் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இந்த கொரோனாக்கு எப்போ மெடிசன் கிடைக்கும், எப்போ ஒரு தீர்வு கிடைக்கும்ன்றது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்கு. ஸோ வேக்சின் பத்தி ஏதாவது அப்டேட் தெரியுமா மேம் உங்களுக்கு? வேக்சின்ஸ் அண்ட் டேப்லெட் ஃபார்ம் வந்து இப்போதைக்கு வந்து மேனுஃபேக்சருக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்க ஒரு கம்பெனியில் வந்து ஃபேபிஃப்ளூங்கிறத ஒரு டேப்லெட் வந்து தே ஆர் கெட்டிங் மேனுஃபேக்சர். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாருக்குமே அந்த டேப்லெட் ஃபார்மேட் வந்துடும் அண்ட் வேக்சின்ஸ்க்கும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். ஸோ கூடிய சீக்கிரம் வேக்சின் அண்ட் ட்ரக் கண்டிப்பாக வந்துடும். ஸோ வில் டெஃபினெட்லி இதுலேருந்து நம்ம வந்து கம்பேக் பண்ணலாம். ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் இட். ஓகே, இது ஒரு நல்ல ஒரு குட் நியூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு கொரோனா இருக்குது, பல பேருக்கு வருது, ஓகே அதற்கு ஒரு தீர்வு இருக்குன்னு இருந்தாலும் இப்போ டெத் ரேட் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாக்டவுன் காரணமாக பல பேர் வீட்டில் இருக்காங்க, குறிப்பாக குழந்தைங்களை சமாளிக்கிறது கஷ்டமான விஷயமா இருக்குன்றது தான் பல பேரோட ஒரு கண்ணோட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ப்ராப்ளம்கள், குறிப்பாக சொல்லணும்னா அந்த காலில் ஃப்ராக்சர் ஏற்பட்டிருந்தாலும், கொஞ்சம் பைக்கில் ஃபாஸ்ட்டாக போகிறதுனால விழுறதுனாலும் இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக இந்த ஆர்த்தோ டாக்டர்ஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் எப்போ ஃபேஸ் பண்ணுறாங்க, யார் அதிகமாக வரக்கூடியவங்க வந்து வாலிபர்கள். நம்ம அவங்களுக்கு மெயினாக சொல்ல வேண்டியது என்னென்னா, வாகனங்கள் எடுக்கலாம், வெளியே செல்லலாம், ஆனால் பாதுகாப்பான முறையில் வேகமாக செல்லாமல் கொஞ்சம் கவனித்து மற்றவர்களையும் கவனித்து தன்னையும் கவனித்து கொண்டால் கொஞ்சம் நல்லது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலை நோக்கி தான் போகிறோம், அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலை நோக்கி போகிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கேருந்து நமக்கு மறுபடியும் வந்துருமோங்கிற பீதியும் இருக்குது. அப்போ அதை தவிர்க்கணும்னா நம்ம வந்து நம்மளோட இதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு அடிப்படாமல் இருக்கிறது மெயின். அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் ஹாஸ்பிட்டலில் எல்லா வகையான ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது பாதுகாப்பு வந்து நல்லாவே சீரமைக்கப்பட்டிருக்கு. 100 நாட்களை நெருங்கி வந்துட்டோம். ஸோ நமக்கு தெரியும் எதை எங்கிட்டு இது பண்ணணும்னு. ஒரே ஹாஸ்பிட்டலில் ரெண்டாக பிரித்து ஒரு பக்கம் அந்த கோவிட் பேஷண்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் மற்றொரு பக்கம் மற்ற எல்லா நோயாளிகளையும் பார்க்குறாங்க. வெளிநோயாளிகள் வர போக இருக்கிறாங்க, அவங்களுக்கு திடீர்னு ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டர் போடணும் வைக்கணும்னா அதுக்கான தனிப்பட்ட ரூம்கள் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஹாஸ்பிட்டல் போகணுன்ற ஒரு இது இருந்தால், தேவை இருந்தால் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு வரத்தான் செய்யணும். டாக்டர்களை சந்தித்து அவங்கக்கிட்ட கேட்கக்கூடிய அறிவுரைகள் கேட்டு நம்ம அதுக்கேற்ப ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதை எடுத்துக்கலாம். நம்ம எந்தவித பயம் கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு செல்லாமா வேண்டாமான்ற பயமே தேவையில்லை நமக்கு. ஓகே ஃபைன் சார், நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ மேடம், வணக்கம். மேடம் வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என்னோட பேர் பிரபு, சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே பிரபு, இப்ப யாருக்காக இந்த கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேடம் எங்க அம்மா கிட்ட கேக்குறேன் மேடம். அவங்களோட வயசு சார்? 53 மேடம். ஓகே, உங்களோட கேள்வி என்ன சார்? மேடம் அவங்களுக்கு ஒரு 2 இயர்ஸா வந்து இந்த ரைட் சைடு காலும் கையும் நடுங்கிட்டே இருக்கு. ஓகே, அப்புறம் டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணி மெடிசன் சாப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல பிரெயின்ல வந்து அந்த திரவம் வந்து கம்மியா சுரக்குது மாதிரி சொல்றாங்க. ஓகே, 2 இயர்ஸ் நம்ம மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க, ஆனா இன்னும் அது சீரியல் நடக்க நிக்கல மேடம். அவங்க அடுத்தது இருக்கு கொஞ்சம். ஓகே, இதற்கான ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா? இது வந்து நரம்பியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமானது. நரம்பியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மெயினாக நம்ம இப்போ இதுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னென்னா, கண்டினியூட் ஃபிசியோதெரப்பி. அதாவது ஏதாவது ஒரு வகையான இது கைக்கும் இதுக்கும் சரி, நமக்கு வந்து கண்டினியூஸாக பண்ணக்கூடிய ஒரு சில எக்ஸசைஸ்கள். இந்த கை நடுக்கம் கால் நடுக்கத்துக்கானது அதுதான் மெயின். கையை வந்து ஸ்லோவாக மடக்கி நீட்டி பண்ணக்கூடியது, காலை மடக்கி நீட்டி பண்ணக்கூடியது, வீட்டில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன இதுங்களே போதும். அதுக்கு தனிப்பட்டு நம்ம இப்போ வெளியில் போய் ஃபிசியோதெரப்பி எடுக்கக்கூடிய வசதி இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம அதுக்கு போய் செய்யலாம். ஃபிசியோதெரப்பியில் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டேஜில் ரிப்பீட் எவாலுவேஷன், ஒரு எம்ஆர்ஐ எடுத்து அவங்களுக்கு வேறு எந்த இதுவும் இருக்கா என்ன ஏதுங்கிற செக் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வயசுமா? 38 மேடம். ஓகே ஃபைன், உங்களோட கேள்வி என்னமா? ஹலோ டாக்டர், சொல்லுங்கம்மா.
எங்க அண்ணாக்கு நேத்துல இருந்து லேசா throat pain ஆகுங்களா ஓகே அப்படியே லைட்டா ஃபீவர் இருக்குன்னு சொல்றாங்க டாக்டர் அவங்க பயப்படுறாங்க ஓகே அதுதான் அவங்க பத்தி சந்தேகம் என்னன்னு கேக்கணும் கண்ணு வர எரிச்சலா இருக்குன்னு சொல்றாங்க லேசா காய்ச்சல் எத்தனை நாளா இருக்கு லேசா இன்னில இருந்து சார் இன்னில இருந்து லேசா throat throat இதும் இருக்கு இல்லையா நாம வந்து இப்ப எந்த வித இதும் பயம் வேண்டாம் உங்களுக்கு முதல்ல நம்ம சாதாரணமா வீட்ல செய்யக்கூடிய சில இது த்ரோட்டுக்கானது சுடு தண்ணியில உப்பு போட்டு கொஞ்சம் வாய் கொப்பளிக்க கூடியதை செய்யணும் அடுத்து ஒரு 24 மணி நேரத்துக்கு அவருக்கு காய்ச்சலுக்கான இது என்ன ஏதுங்கிறதுக்கு பார்த்து அதுக்கு டாக்டர் பார்த்து ட்ரீட்மென்ட் எடுக்கலாம் தேவைப்பட்டால் இன்னொரு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாட்களுக்கு உள்ள அவர்கான அந்த டெஸ்ட் நம்ம இப்ப பார்க்க கூடிய டெஸ்ட் பார்க்கலாம் வீட்ல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா அவருக்கு ஒரு மாஸ்க் கண்டிப்பா இப்போ அவர் மாஸ்க் அணிந்தாகணும் வீட்டுக்குள்ளேயும் அணிந்தாகணும் அது வந்து உங்களை எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவரை பொறுத்த வரைக்கும் எந்தவித பயமும் இல்லை நமக்கு சாதாரண த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரக்கூடியதுதான் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு நம்ம வந்து சலைன் கார்கிலிங் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு கூட நீங்க போய் அந்த இதுக்கான டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம் பயப்படாதீங்க ஓகே ஃபைன் பேசிக்கா த்ரோட் பெயின் இருந்துச்சுன்னா செய்ய வேண்டிய ஃபாலோ அப்லாம் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம என்ன டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டாக்டர் தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் நெக்ஸ்ட் காலரும் இணைப்புல இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன உஷா ராணிங்க கொளத்தூர் குமரநகர்ல இருந்து பேசுறேன் ஓகேம்மா யாருக்காக இந்த கேள்வி கேட்க போறீங்க எனக்கு தான் கொரோனா பேஷண்ட் கொரோனா வந்து 15 நாளா இருந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆனேன் ஓகே இப்ப வந்து கை கால் ரொம்ப வலியா இருக்குது கை தூக்கவே இல்ல 20 நாள் 25 நாள் ஆகுது எனக்கு கொரோனா வந்து அதனால ரொம்ப வலி எனக்கு தாங்கவே முடியல ஒரு டம்ளர் குடிக்க முடியல ஒரு பாத்ரூம் போனா அது பண்ண முடியல எதுவுமே கஷ்டமா இருக்கு அந்த இப்போ ஒரு காய்ச்சல் இருந்தா அந்த காய்ச்சல்ல இருந்து வெளியில வரும்போது நமக்கு அந்த மசில் பெயின் ஜாயிண்ட் பெயின்லாம் இருக்கிறது வந்து சாதாரணம் ஸோ நீங்க வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட் அதனால தான் அடுத்த ஒரு 14 டேஸ்க்கு வந்து உங்களை ஹோம் குவாரண்டைன் பண்ண சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ஒரு 14 டேஸ் வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட் நிறைய ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கணும் நிறைய வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் ஜிங்க் டேப்லெட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க வைட்டமின் சி டேப்லெட்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்கள் இம்யூனிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கு ஸோ கண்டிப்பாக கம்ப்ளீட் ரெஸ்ட் தான் ஸோ நிறைய ஃப்ளூயிட் இன்டேக் பண்ணிக்கோங்க நிறைய தண்ணி குடிக்கணும் ஆகாரம்லாம் வந்து பிளாண்ட் டயட் ஸோ ஓரளவுக்கு காரம் உப்பு எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ற மாதிரி எண்ணெய் எல்லாம் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கை கால் குடைச்சல் சின்ரோம் சொல்லுவாங்க ஸோ ஃப்ளூக்கு அடுத்த ஸ்டேஜ் ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 14 டேஸ் நீங்கள் கம்ப்ளீட் டெஸ்ட் எடுத்தால் கண்டிப்பாக இதுலேருந்து மீண்டலாம் பொதுவாக கொரோனா வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணணுன்றதுக்கு தாண்டி கொரோனா வந்துருச்சு இப்போ நாங்கள் எப்படி நார்மலுக்கு திரும்புறது தான் உங்களோட கேள்வியாக இருக்குது என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் நீங்கள் காரம் கம்மியாக ஆயில் எடுத்துக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க வேற இதெல்லாம் முக்கியமாக இதெல்லாம் எடுத்துக்கலாம் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க என்ன உணவு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வந்து வைட்டமின் சி அதிகமாக இருக்கிற காய்கறிகள் ஸோ நம்ம பார்க்கறது எதெல்லாம் வந்து எல்லோவா எதெல்லாம் வந்து ரெட்டாக இருக்கோ அந்த மாதிரி ஸோ பப்பாளி பழம் அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான விலையிலே கிடைக்கிறது ஸோ சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் இப்போ வந்து பப்பாளி பழம் சப்போட்டா அப்புறம் வந்து கொய்யாக்காய் ஸோ இதெல்லாமே வந்து நம்ம நிறைய எடுத்துக்கணும் நம்ம உணவில் ஸோ நம்மளோட இம்யூனிட்டி வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக படுத்துகிறோமோ நம்ம இந்த கொரோனாலேருந்து நம்ம வந்து சீக்கிரமாக மீண்டு வரலாம் ஸோ இதுதான் மெயின் ஸோ அதுக்கப்புறமா வந்து கண்டிப்பாக ஜங்க் ஃபுட் இந்த ஆயில் ஐட்டம் நிறையா இருக்கிற மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எதுவும் எல்லாமே அவாய்ட் பண்ணால் இட்ஸ் பெட்டர் நமக்கு வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து காரம் புளி அண்ட் உப்பு இது எந்த அளவுக்கு நம்ம கம்மி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட இம்யூனிட்டி வந்து இன்னும் அதிகமாகும் ஓகே ஃபைன் அதே போல் டெங்கு காய்ச்சல் வந்தப்போ எல்லாருமே சொல்லக்கூடியது கை கால் வலி அதிகமாக இருக்குது மூட்டுக்கு மூட்டு வலிக்குது அப்படின்றதான் பல பேர் சொல்லக்கூடியதாக இருக்குது இப்போ கொரோனா வந்தவர்களுக்கும் அந்த பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எலும்புகளை எந்த அளவுக்கு அது பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க சார் எலும்புகள் எப்படி ஸ்ட்ரெந்தன் பண்ணிக்கலாம் மெயினாக எலும்புகள்னு இல்லாமல் முட்டுக்களை தான் பாதிக்கும் என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த வைரஸ் நம்மளை தாக்கினதும் ரத்த அணுக்கள் அதோட போராடுது இந்த போராடக்கூடிய சில ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுடைய முட்டுக்களுக்கு போய் அங்கே ஃபில்டர் ஆகி அது அங்கே இதாகிடுது நம்ம கிட்னிஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்போ என்ன ஆகுதுன்னா ஜாயிண்ட்லலாம் வந்து இன்ஃப்ளேம் ஆகி அதனால் வரக்கூடிய வீக்கம் வலி கால் மடக்கிறதுக்கு முட்டு மடக்கிறதுக்கு கஷ்டம் நடந்தால் வலி இப்படியானதுக்கு வருது இதுக்கு வந்து மெயினாக வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஆரம்பத்தில் ரெஸ்ட்டு சொல்கிறோம் ரெஸ்ட்டு போக உட்காந்துருக்கும் போது நம்மளால் செய்யக்கூடிய சில எக்ஸசைசஸ் காலை மெதுவாக மடக்கிறது நீட்டுறது இந்த எக்ஸசைசஸ் அது போக வெது வெதுன்னு சுடு தண்ணி அதை வந்து காலில் நம்ம பக்கெட் அடியில் வச்சுட்டு கூட மெதுவாக இது பண்ணோம்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய வீக்கம் வந்து ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதுவே 90% ஆஃப் த டைம் ரிலீஃப் கொடுக்கும் இது போக ஸ்வெல்லிங் அதிகமாகுது வலி வேதனையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர் நாடுறது நல்லது அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ
ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன குட் மார்னிங் மேடம் உங்க பேர் என்னமா எங்க இருந்து கூப்பிடுறீங்க என் பேர் செல்வி மேடம் பழனிலிருந்து பேசுறேன் மேடம் ஓகே செல்வி இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க உங்க பொண்ணுக்காக பேசுறேன் மேடம் அவங்க வயசு என்னமா 29 ஓகே ஃபைன் உங்களோட கேள்வி என்னமா டாக்டர் சினைப்பில் தான் இருக்காங்க ஹலோ ஆ சொல்லுங்கம்மா பாப்பா கன்சீவா இருக்காங்க மேடம் 8 மாசம் ஆயிடுச்சு ஓகே பாத்ரூம் போறது கொஞ்சம் அப்படியே சத வெளிய வந்த மாதிரி இருக்கு மேடம் சத வெளியில வந்த மாதிரி இருக்கு வேற ஏதாவது ब्लड ஏதாவது வந்துச்சாமா பாத்தீங்களா ஆ அப்படி எல்லாம் இல்ல மேடம் சத மட்டும் வெளிய இருக்குதே அப்புறம் இன்னொரு டவுட்ங்க மேடம் சாப்பிட்டா நெஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு பிறகாடியே வெளிய சும்மா இருக்கும்போது நெஞ்சு எரிச்சலா இருக்குதுங்க மேடம் இது பாப்பாக்கா हां இல்லமா தெரியுமா கன்சீவா இருக்கற பொண்ணுங்க மேடம் ஓகே சாப்ட உடனே வந்து ஒரு மாதிரி புளிச்ச ஏப்ப மாதிரி வந்துட்டிருக்கா புளிச்ச ஏப்பமல்ல வல்ல மேடம் கொஞ்சம் ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சலாவே இருக்கற மாதிரி கபகபன்னு இருக்கு எரிச்சலாவே இருக்கற மாதிரி இருக்கு சரிமா ஓகே சோ 8 மாசம்ங்கறங்க சோ கண்டிப்பா வந்து அந்த ஃபீட்டஸ் வந்து கொஞ்சம் மேல இருக்கும் சோ அதனால வந்து ஸ்டமக்க வந்து அது வந்து डायरेक्टली இட் கேன் இது அதனால தான் வந்து நீங்க ஃபுல்லா எப்பமே வந்து 8 மாசம் கப்புறமா வந்து ফুল வயிறு சாப்பிட கூடாது சோ நம்ம வந்து மீல்ஸ் வந்து எப்படி பாத்துக்கணும்னா கொஞ்சம் லிமிட்டடா 4 to 5 times a day சோ 4 to 5 வாட்டி ஒரு நாளைக்கு எடுக்கிற மாதிரி இருக்கணும் சோ நிறைய ஃப்ரூட்ஸ் காய்கறிகள் நிறைய சாப்பிடுங்க சொல்லுங்க எண்ணெய் உப்பு புளிலாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து இப்போ 2 மணி நேரம் கேப் விட்டு சாப்பிட சொல்லுங்க ஒரே டைம்ல நீங்க திணிச்சாலும் அது ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் எப்பமே இருந்துட்டே தான் இருக்கும் சோ இப்போ 8 மாசத்துல இருந்து குழந்தை டெலிவரி ஆற வரைக்கும் வந்து எப்பமே வந்து ফুল ஸ்டமக் சாப்பிட விடாம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு லிமிட்டட் அமௌண்ட் 4 to 5 டைம்ஸ் a day தொடர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் அதே மாதிரி சத வருதுன்னு சொல்றீங்க அது கண்டிப்பா வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட வந்து நீங்க ஒரு பார்த்து கண்டிப்பா எக்ஸாமின் பண்ணி ஆகணும் அதனால வந்து எக்ஸாமின் பண்ணாதான் தெரியுமா ஓகேமா நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ மேடம் குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லுங்கமா உங்க பேர் என்ன என்னோட பேர் உமா மகேஸ்வரி நான் சைதாபேட்ல இருந்து பேசுறேன் ஓகே உமா இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க என்னோட சிஸ்டர் இன்லாக்காக தெரிஞ்சுக்கணும் மேடம் கொரோனா அப்படினா அவங்க ஏஜ் என்னோட சிஸ்டர் இன்லா அவங்க ஏஜ் 35 ஓகேமா அவங்களோட கேள்வி என்னமா என்னோட இது வந்து ஒரு 15 டேஸ்க்கு பிஃபோர் 15 டேஸ்க்கு முன்னாடி வரைக்குமே எனக்கு டேஸ்ட் தெரியல நுகர முடியல வாசனை அப்படின்னு சொன்னாங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதுக்கப்புறம் நார்மல் ஆயிட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் இப்ப இரும்பல் இருந்துட்டே இருக்கு ஒரு 15 டேஸா இரும்பல் இருந்துட்டே இருக்கு இப்ப 2 டேஸா திருப்பியும் வந்து எனக்கு டேஸ்ட் தெரியல என்னால நுகர முடியல சரியா வாசனை அப்படின்னு சொல்றாங்க காய்ச்சல் இருமல் தும்மல் அந்த போன்ற இது இருக்கு பட் 100ல் 10% பேருக்கு வந்து இந்த முகர் பாதிப்பும் ஏற்படுதுங்கிறாங்க நம்ம இது வந்து ரொம்ப சடனாக இப்போ 2-3 நாட்கள் தான் அப்படின்னா டாக்டர் அணுகி என்ன ஏதுன்னு கேட்கறது நல்லது பட் இது வந்து ஒரு மாதமாகவே இருந்திருக்கு அப்படின்னா நம்ம பயப்பட தேவையில்லை இது வந்து நமக்கு வேறு ஒரு ஸ்ட்ரோட் இதுக்கான இதாக இருக்கலாம் ஸோ மற்றபடி என்னென்னா நீங்கள் வந்து டாக்டர் அணுகி ஒரு முறை என்ன ஏதுன்னு பார்க்குறது கொஞ்சம் நல்லது தான் இந்த இது வந்து எனக்கு தனிப்பட்டு என்னுடைய அபிப்பிராயம் டாக்டர் ஒரு முறை சந்தித்தா நல்லதுன்னு தோணுது ஓகே டாக்டர்ஸ் நேரடியாக போய் பார்க்குறது ஒரு முறையான விஷயமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்கம்மா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ மேடம் வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன ஸ்ரீவாசன் பேசுறேன் மேடம் ப்ராப்பர்ட்டில இருந்து ஓகே சார் இப்போ யாருக்காக சார் கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க எனக்காக தான் பேசுறேன் உங்க வயசு என்ன சார் வயசு 63 மேடம் ஓகே உங்க கேள்வி என்ன சார் கேள்வி தலசுத்தல் ஒரு 3 நாளா இருக்குது ஓகே அது எதனால வருது என்னன்னு கேட்கலாம்னு பார்த்தா ஓகே ஃபைன் சார் டாக்டர் சினைப்பில் பிபி வந்து பிபி செக் பண்ணா ஆ சொல்லுங்க சார் பிபி செக் பண்ணா 150 இருக்குதே ஓகே சார் சுகர் செக் பண்ணா 126 இருக்குதே ஓகே இதுக்கு முன்னாடி பிபி இருக்கா நீங்க பிபி டேப்லெட் போட்டுட்டு இருக்கீங்களா இல்ல 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 இது ஃபர்ஸ்ட் டைம் அதுதான் இது எதனால வரது தலசுத்தல்ன்றத கேக்கலாம்னா 150னா கொஞ்சம் ಜಾஸ்தி தான் சார் நீங்க ஒரு வாட்டி தான் ஒரு முறை தான் செக் பண்ணிருக்கீங்களா இல்ல இது ஃபர்ஸ்ட் டைம் தான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்
அப்போ மறுபடியும் அட்லீஸ்ட் மூணு வாட்டி செக் பண்ணும் சார். மூணு வாட்டி செக் பண்ணிட்டு கண்டிப்பா அதிகமா இருந்துச்சுன்னா பிபி டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது சார். ஸோ அதனாலயும் தலை சுத்தல் இருக்கலாம். நிறைய தண்ணி குடிக்கணும், டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ டீஹைட்ரேஷன்னாலையும் தலை வலிக்கலாம். ஐ செக்அப் பண்ணும், ஐ உங்களுக்கு பவர் ஏதாவது இருக்குன்னா அதனாலையும் தலை வலிக்கலாம். ஸோ தலைவலிக்கு நிறைய காரணங்க இருக்கு. ஸோ ஒன்றுனா நம்ம வந்து அது எக்ஸ்க்ளூட் பண்ணாதான் தெரியும் அது எதுனாலன்னு. இப்போ பிபி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேங்க ஒன்ஸ் ஒரு வாட்டி ரீடிங் எடுக்கும்போது. ஸோ நீங்கள் மறுபடியும் ஒரு வாட்டி போய் பிபி செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி மூணு வாட்டி செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ண, சப்போஸ் பிபி இருந்துச்சுன்னா நீங்கள் டேப்லெட் எடுக்கிறது நல்லதுங்கய்யா. ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம், நான் திருச்சியில இருந்து பேசுறேன். ஓகே, எனக்கு உங்க வயசு என்னமா? சுகர் பேஷண்ட், 62. ஓகேமா, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தாமா இருக்காங்க. நான் சுகர் பேஷண்ட் வந்து கபச குடிநீர் குடிக்கலாமா குடிக்க கூடாதா மேடம்? நான் டாக்டர் பேசுகிறேங்கம்மா. நமக்கு வந்து சுகர் பேஷண்ட்ஸுங்கிறது ஒரு கன்சர்ன்டாக இருக்கலாம். பட் சுகர் பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்மளுடைய தடுப்பு சக்தி வந்து குறையும் தன்மை உள்ள ஒரு நோய். இப்போ இப்படிப்பட்ட நோயில் வந்து நமக்கு இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் வந்து இந்த கபஸ் நீர் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் தான். இந்த இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும், நம்மளுடைய தடுப்பு சக்தியை கூட்டும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். பட் நீண்ட நாட்களாக எடுக்க வேண்டாம், கொஞ்சம் அதுக்கான டைம் ஸ்பேஸ் அலோவ் பண்ணி விட்டு திரும்பவும் கூட இது பண்ணிக்கலாம். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியாக எடுக்க வேண்டாம், கேப் விட்டு எடுக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்கம்மா. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா, உங்க பேர் என்ன? ஜெயந்தி மேடம், கேஆர்லேருந்து பேசுகிறேன். ஓகே ஜெயந்தி, இப்போ யாருக்காகம்மா கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயசு என்னம்மா? தொண்டை அடைப்பு இருக்கு அப்புறம் என்னமா சளி இருக்கு, காய்ச்சல் ஏதாவது இருக்காமா? ஓகே, தொண்டை அடைப்பு சளி, அது காலையில தான் தூங்கி எந்திரிச்ச உடனே இருக்கா இல்ல ஃபுல் டே தூக்கத்துலயே அதான் இருக்கு? அது ஒன்றும் இல்லம்மா, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே கார்கிள் பண்ணுங்கள், உப்பு தண்ணி அல்லைன்னா வந்து சுடு தண்ணியால் கார்கிள் பண்ணுங்கள், அந்த தொண்டை சளி போயிடும். அதே மாதிரி எண்ணெய்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு காய்ச்சல் இருந்துச்சுன்னா டாக்டரை வந்து சந்தித்து டெஸ்ட் எடுத்துக்கலாம். இது கொரோனா சம்மந்தப்பட்ட ஒன்றும் இல்லை, வெறும் நீங்கள் சளி மட்டும்தான் சொல்கிறீங்க. ஏன்னா கொரோனாவில் வந்து ட்ரை காஃப் தான் இருக்கும், வரட்ட இருமல். ஸோ அதனால் வந்து இது கொரோனா சம்மந்தப்பட்டது இல்லை, உங்களுக்கு வந்து ஜஸ்ட் சளி மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா ரெண்டு வாட்டி பல்லு தேய்ங்க, ப்ரஷ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா வந்து காலையில் வெறும் வயிற்றில் சுடு தண்ணி அல்லைனா உப்பு தண்ணியால் வாயில் கார்கிள் பண்ணுங்கம்மா. ஓகேம்மா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன? என் பேர் சத்யா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து கால் பண்றேன். ஓகே சத்யா, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் கேட்கப்பேன். உங்க வயசு? 20. ஓகே, உங்களோட சந்தேகம் என்ன கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. மூச்சு விடும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கும்போது வந்து மாறுதா வலிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இது டாக்டர் பேசுறீங்கம்மா, இது எத்தனை நாட்களா இப்படி இருக்குதுங்கம்மா? உள்வாங்கும் போது கஷ்டமா இருக்கு, வலிக்குதுங்கறீங்க இல்லையா? உங்களுக்கு இந்த தூசி அந்த மாதிரியான இதில் வேலை பார்க்குறீங்களா? எதுவும் இல்லை இல்லை, வீட்டை தான் இருக்கேன். வீட்டில் தான் இருக்கீங்க, சரி. நமக்கு ரொம்ப தூசி இருக்கக்கூடிய இடங்களுக்கு போக வரணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இருப்பீங்களா? இல்லை, எதுவும் இல்லை. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய இந்த வெதரில் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு இது அறிகுறி இருக்குது அப்படின்னா,
இது வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு அலர்ஜியோ அந்த மாதிரியான இதுக்கு சம்மந்தப்பட்டதோ இருந்தால் தான் அப்படி இருக்கக்கூடும். பட் அதையும் மீறி இப்போ வந்து நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்து இப்போ தான் திரும்பவும் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு அந்த இது ரிலேட்டடான இதுக்கானதுக்கு டாக்டர் பார்க்குறது நல்லதுங்கம்மா. ஏன்னா நீங்கள் வலிக்குது அப்படிங்கிறீங்க, வலிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. மூச்சு திணறல் இது கூட சேர்த்து வலியும் இருக்குதுன்னா கண்டிப்பாக டாக்டரை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார், எங்கிருந்து கால் பண்றீங்க சார்? மேல்பட்டி. ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி சார்? அவங்க வயசு? ஓகே ஃபைன், உங்களோட சந்தேகம் என்ன சார் கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, சொல்லுங்க சார். ஹலோ சார், டாக்டர் பேசுறேன், சொல்லுங்க சார். உங்க கேள்வி என்ன சார்? நீங்க கேட்கலாம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, டிவி பார்த்து பேச வேண்டாம் சார், போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். எங்க அம்மா வந்து அப்போ தலை சுத்தி அம்மா வயசு என்ன சார்? தலை சுத்தல் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. வயசு என்ன சொன்னாங்க? 85. ஸோ கண்டிப்பா உள்ள ரத்த கொதிப்பா இருக்கலாம், சுகர் பிரச்சனையா இருக்கலாம், வர்டைகோன்னு சொல்கிற மாதிரி இன்னொன்று இருக்கலாம், மைக்ரைனாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக ஒரு டாக்டர் பார்த்து நம்ம செக் பண்ணுறதுலாம் நல்லது. ஸோ சுகர் செக் பண்ணியிருக்கணும், பிபி செக் பண்ணியிருக்கணும், கண் டெஸ்ட் பண்ணியிருக்கணும், அப்புறம் வந்து வேறு ஏதாவது ஹெட்ஏக் இருக்கான்னு நம்ம வந்து அதை ரூல் அவுட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக ஒரு டாக்டர் பார்த்து நம்ம செக் பண்ணால் தான் சார் சொல்ல முடியும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? நான் ஈரோட்ல இருந்து பேசுறேங்க மேடம். எனக்கு வந்து என் பேர் உமாதேவி. ஓகே உமாதேவி, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதாங்க மேடம். தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ரத்த ஓட்டம் எல்லாம் அப்படியே நின்ற மாதிரி இருக்கு. ஓகே, உங்க வயசு? தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு 4 மணிக்கு அப்படியே ஃபுல்லா கை காலு உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் அப்படியே உறைஞ்சு போற மாதிரி அப்படியே நின்ற மாதிரி இருக்கு. தூக்கம் தெளிஞ்சிட்டு அப்படியே கொஞ்சம் பெயினா இருக்கு. இது வந்து நரம்புக்குள்ளார எலும்புக்குள்ளார பிளட் எல்லாம் ஓடிட்டு இருக்குல்ல, அதுல ஏதாச்சும் ஆகுதுங்களா? என்ன காரணத்தினால இந்த மாதிரி ஆகுதுன்னு கேட்கலாம். வயசு என்ன சொன்னீங்கம்மா? நான் டாக்டர் பேசுறேன், வயசு என்ன சொன்னீங்க? 40ங்க சார். 40. ஓகே, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேற ஏதாச்சும் தொந்தரவு இருந்திருக்கா? எந்த பிரச்சனை இல்லைங்க சார், தைராய்டு ப்ராப்ளம் வேணா இருந்துச்சு, அது டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, அதுக்கு இப்போ எத்தனை ஆண்டா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? இப்பதாங்க சார் எடுத்துட்டு இருக்கோம், ஒரு 30 நாளா தான் டேப்லெட் சாப்பிட்டு இருக்கோம். ஒரு மாதமா தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி இருந்த இந்த இது இருக்குது, பிளட் சர்க்குலேஷன் அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கு. சரி, ஓகே ஓகே. அதாவது உங்களுக்கு வேற படபடப்பு அந்த மாதிரியான இது அறிகுறிகள் எதுவும் இருக்கா? நீங்க படுக்கிற இது பொசிஷன் உங்களுக்கு ஏதாச்சும் அன்கம்ஃபர்டபிளா அந்த மாதிரி எதுவும் தோணுமா படுக்க போகும்போதே? அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க சார். தூக்கத்துல இருக்கும்போது திருதிப்புன்னு முழிக்கிற மாதிரி ஆகுதுங்களா? ஆமாங்க சார், தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த மாதிரி ஆகி தூக்கம் தெளிஞ்சிருது. கரெக்டா அந்த ஒரு 5 மணி 4 மணிக்கெல்லாம் அந்த மாதிரி எழுப்பி விடுற மாதிரி அது அப்படியே இருக்குது. அப்புறம் எந்திரிச்சு பார்க்க. சரி சரி, அது நீங்க பயப்படும்படியா ஒண்ணும் இல்லை. இது வந்து உங்களுடைய அந்த தைராய்டு ரிலேட்டடுக்கான இதுதான். இப்போ ட்ரீட்மெண்ட் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, 1 மாத காலமாக தான் மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டினியூ பண்ண பண்ண இந்த அறிகுறிகள் தானாகவே குறையுங்கம்மா. இது வந்து நமக்கு தைராய்டு இது குறையும் போது நைட் டைம்ஸில் நம்மளை வந்து அது வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும். பட் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த இது கரெக்ட் ஆகும்போது டைரெக்டாக அதுலேயே சரியாயிடுமா. இன்னொரு 15 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு சரியாகலைன்னா ஒரு முறை நரம்பியல் டாக்டரை போய் பார்க்குறது நல்லதுங்கம்மா. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? பேர் சாந்தி சார். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நீலோபட்டினம்மா. ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கானதாம்மா. உங்க வயசு என்னம்மா? 43 வயசு. ஓகே ஃபைன், உங்களோட கேள்வி என்னம்மா? டாக்டர் சினேப்பில் தான் இருக்காங்க, சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? லெஃப்ட் சைடு வந்து இடுப்பு வலிக்கு, இடுப்பு வலிக்கும் போது காலும் வலிக்குது. ஒரு 1 மாசமா அப்படி இருக்குது. அம்மா உங்க வயது என்ன சொன்னீங்க?
44 வயது. இடுப்பு வலி இருக்கு, அது காலையும் பரவற மாதிரி இருக்குங்களா? முட்டிக்கு கீழே வரைக்கும் பரவுதுங்களா இல்ல முட்டிக்கு மேல தான் இருக்குங்களா? இடுப்பு வலி அதிகமா இருக்கு. சரிங்கம்மா, நீங்க வந்து அதிகமாவே வேலை பார்த்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 55-60 வயதுல வரக்கூடிய ஒரு சிம்டம் இப்ப 45 வயதுலயே சொல்றீங்க. இது பயப்படும்படியா ஒன்றும் இல்லைங்கம்மா. முதுகு எலும்பு தேய தேய நமக்கு வந்து நரம்பு அழுத்தம் ஏற்படும். அது வந்து முதுகு தசைகளை வந்து டைட்டன் பண்ணும். அது காலில் வரைக்கும் பரவுற மாதிரியான இது இருக்கும். கொஞ்சம் நாட்கள் குனிந்து வேலை செய்வது, அதிகமான வெயிட்டு தூக்குறது, அந்த மாதிரியானதை தவிர்க்கவும். ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு வேலை பார்க்குறதையும் கொஞ்சம் தவிர்க்கணும். உட்காந்து வேலை பாருங்கள். இது போக 2-3 பயிற்சிகள் இருக்குது. அதாவது உங்களுடைய உடம்பினுடைய மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணக்கூடிய இது. நம்ம காலங்கத்தால் பெட்லேருந்து எழுந்திருக்கிறீங்க இல்லையா? ஹலோ, இணைப்பில் இருக்கீங்களாம்மா? சரி, அவங்களுக்கு வந்து மெயினாக வந்து என்னென்னா கால் குனிஞ்சு கால் விரலில் தொடக்கூடிய எக்ஸசைஸ், மற்றபடி காலுக்கு நம்ம ஒரு மடக்கிறது நீட்டுறது அந்த மாதிரியான எக்ஸசைஸ் கொஞ்சம் காலையில் எந்திரிச்சதும் ஒரு 10 நிமிஷம் செஞ்சீங்கன்னா போதுங்கம்மா. அது வந்து கொஞ்சம் உங்கள் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்கள் நின்று வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். வந்து டாக்டர் ஆன் கால். தேங்க்யூ மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் அலமேலு மேடம். நாங்க கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசிட்டு இருக்கோம். எனக்கு 30 இயர் வயசு, 33. ஓகே, உங்க கேள்வி என்னம்மா? எனக்கு நைட்ல நிறைய தூக்கமே வர மாட்டேங்குது. தூக்கம் போது ஏதாச்சும் மைண்ட் ஓசிட்டு நினைப்பு அதிகமா, ஏதாவது கை கால்லாம் ரொம்ப மறுத்து போடுங்க மேடம். நாங்க டாக்டர் டாக்டர் கன்சல்ட் பண்ணி இப்ப 3 மந்த் ஆகுது. டேப்லெட் கொடுத்தாங்க, அப்ப நல்லா இருந்துச்சு. மறுபடியும் அதே மாதிரி நிறைய கை கால் மறுத்து போகுது. உடம்பு அப்படியே ஒரு மாதிரியே ஆகுது. தூக்கமே வர மாட்டேங்குது மேடம். ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ டே ஃபுல்லாக நீங்கள் தூங்குவீங்களா இல்லை நைட்டு மட்டும்தான் தூக்கம் வரல? டேயில் பகலில் தூங்குற பழக்கம் இருக்காமா? இல்லை மேடம், எனக்கு நாங்கள் கோர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சரி. ஓகே, நீங்கள் ஆகாரம் வந்து நைட்டு நல்லா சாப்பிடணுமா? அட்லீஸ்ட் 1 டம்ளர் மில்க் அதில் 2-3 பாதாம் சாப்பிடுங்க. வாழைப்பழம் நைட் நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாலே வந்து ஓரளவுக்கு நல்லாவே நல்லா தூக்கம் வரும். இப்போ அது தவிர வந்து உங்களுக்கு வந்து கை கால் வலி இருக்குன்னு சொல்கிறீங்க, அதுக்கு வந்து இம்யூனிட்டி சப்ளிமெண்ட்ஸ், அதான் வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக டாக்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து மறுபடியும் நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா வந்து நம்ம சீஸ்னல் ஃப்ரூட்ஸ், காய்கறிங்க, ஃப்ரெஷ் காய்கறிங்க, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸை எது உங்களுக்கு கிடைக்குதோ அது நல்லாவே நிறையாவே எடுத்துக்கலாம் நீங்கள் உணவில். ஸோ நம்ம உணவில் நம்ம என்ன எடுக்கிறோமோ அதுதான் நமக்கு பிரதிபலிக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்லா ஆகாரம் எடுக்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா ஒரு இது கிடைக்கும். ஒரு 1/2 hour டெய்லி வாக்கிங் போங்க. வாக்கிங் வந்து கொஞ்சம் மைண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நைட்டு தூக்கம் வரக்கூடிய தன்மையும் வந்து ஜாஸ்தி ஆகலாம். ஸோ நீங்கள் காலையில் இல்லைன்னா ஈவினிங் உங்களுக்கு எப்போ ஒரு டைம் கிடைக்குதோ ஒரு 1/2 hour வாக்கிங் போக ஆரம்பிங்க. அதெல்லாம் மூச்சு எக்ஸசைஸ், யோகா பயிற்சி பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் அதே மாதிரி தூக்க தன்மையும் உங்களுக்கு நல்லா வர ஆரம்பிக்கும். இது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க. நான் தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். ஓகே, பேர் பார்வதி, வயசு 61. ஓகேம்மா, உங்களோட கேள்வி. நேற்றுலேருந்து நேற்று காய்ச்சல் அடிச்சது எனக்கு, கை கால் வலிக்கு குளிருது எனக்கு, இந்த வைரஸ் ஃபீவராக இருக்கும்னு பயமா இருக்கு, அதான் கேட்டேன். ஓகே, சரிங்கம்மா. நீங்கள் வெளியில் எங்கேயும் போயிட்டு வந்தீங்களாங்கம்மா? நான் டாக்டர் பேசுகிறேன். வெளியில் எங்கேயும் நீங்கள் போயிட்டு வந்தீங்களா? ஆமாம், முந்தா நாள் போயிட்டு வந்தேன், மகா விட்டு போயிட்டு வந்தேன். அங்கே வச்சே எனக்கு காய்ச்சல் வந்துட்டு. எங்கே போயிட்டு வந்தீங்க? எங்கே போயிட்டு வந்தீங்க? என் மகா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். உங்கள் ஊர்லேயே இருக்காங்களா வெளியூரில் இருக்காங்களா? உள்ளூரில் தான். உள்ளூரில் தான். சரி, போயிட்டு வந்தேன். அங்க வச்சு காய்ச்சல் வந்துட்டு. சரி, அது மாத்திரை பட்டன் சரியா போயிட்டு. அப்புறம் நைட்டுக்கு அதே மாதிரி இருந்தது, மாத்திரை பட்டன் சரியா போயிட்டு. நேற்று ஆஸ்பத்திரிக்கு போனேன். சரி, அவங்க கேட்டாங்க சளியோ இருமலோ எந்த எதுவுமே எனக்கு இல்ல.
சரி ஓகே தும்மல் கூட கிடையாது ஆனா குளிருது கை கால் வலிக்கு வலிச்சோன்னா காய்ச்சல் வருது அதான் எனக்கு பயம் ஊசி போட்டு வந்தேன் சரியா போயிட்டு நேற்று பூரா ஒண்ணும் இல்ல இப்ப லைட்டா காய்ச்சல் அடிக்கு மாத்திரை ஆஸ்பத்திரியில கொடுத்தது போட்டேன் அறிகுறிகள் கிடையாது மாத்திரைகள் வாங்கியிருக்கீங்க மத்தபடி கை கால் முட்டு வலி இருக்குது இல்ல முதுகு வலி இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னா நீங்க வைரல் இதுக்கு பத்தி பயப்படலாம் கண்டிப்பாக இது கொரோனாக்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை ஆனாலும் ஒரு சேஃப்டிக்காக நீங்கள் வீட்டுக்குள்ளே முக இது கவசத்தை அணிந்து மற்றவங்களிருந்து கொஞ்சம் தள்ளி இருந்துக்கிறது கொஞ்சம் நல்லது வீட்டுக்குள்ளேயே வேலை பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா நீங்கள் தொடுற பொருட்களை மற்றவங்களும் தொட வேண்டாம்னு சொல்லி பண்ணுங்கம்மா பயப்படாதீங்க நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் மேடம் உங்க பேர் என்னம்மா என் பேர் வந்து தாஜி மேடம் ஓகே 48 வயசு எனக்கு ஓகே என் பேர் தாஜ் 48 வயசு எனக்கு ஆக்சுவலா வந்து எனக்கு தலை சுத்தல் வாமிட் குமட்டல் மாதிரி வருது மேடம் போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணேன் செக் பண்ணாக்கா பிபி இருக்குன்னு சொன்னாங்க கீழே 90 மேல 140 இருக்கு மேடம் எனக்கு சுகர் டெஸ்ட் பண்ணாக்கா 52 இருக்கு இப்ப வந்து பலாப்பழம் இதெல்லாம் சேர்க்கப்படாம சாத்த பிறகு 114 வந்திருக்கு மேடம் சுகரு எனக்கு இந்த கொரோனா வந்துருமோ இந்த பயத்துல பிபி ஏறுது இறங்குது தூக்கம் வர மாட்டேங்குது மேடம் எனக்கு பயமா இருக்கு மேடம் எனக்கு இந்த கொரோனாலே பயப்படுறேன் மேடம் அம்மா டாக்டர் பேசுறீங்கம்மா வீட்ல உங்க கூட வேற யாரு இருக்காங்கம்மா யாரும் இல்ல டாக்டர் தலை சுத்தி கீழே விழுந்துறேன் டாக்டர் சரி உங்களை கவனிக்கிறதுக்கு யார் இருக்காங்க கவனிக்க கூடிய ஆட்கள் யாரு யாரும் இல்ல என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருக்காரு அவர் கடைக்கு போயிடுறாரு அப்படிங்களா சரி ஓகே அதாவது நீங்க வந்து வீட்டுலதான் இருக்கீங்க இல்லையா வெளியே செல்லும் ஆட்கள் அவங்களுக்கு தான் அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவுது. வீட்டில் உள்ள இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு வர வேண்டிய கட்டாயமே கிடையாது நீங்க தைரியமா இருக்கலாம் பயப்படாதீங்க அதுவும் பெங்களூர்ல நல்லா கட்டுக்கடுப்பா இதை இருக்கு வச்சிருக்காங்க பாதுகாப்புலாம் அதிகரிச்சிருக்காங்க நீங்க பயப்படவே தேவையில்லைங்கம்மா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கம்மா தைரியமா இருங்க நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ மேம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன நாங்க சென்னையில இருந்து பேசுறோம் மேம் ஓகேம்மா உங்களோட பேர் என்ன நதியா ஓகே நதியா யாருக்கான கேள்விமா எங்க அம்மாவுக்கு சுகர் இருக்கு ஓகே அவங்க வயசு என்னமா வயசு 40 ஆகுது ஓகே ஃபைன் டாக்டர்ஸ் இருக்காங்கமா உங்களுக்கு சந்தேகத்தை கேக்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி செக் பண்ணோம் சுகர் 427 இருக்குன்னு சொன்னாங்க ஓகே இப்ப நைட் ஆன கால் ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னாங்க பிபி இல்லன்னு சொல்லிருக்காங்க நைட் தூங்கவே மாட்டேங்கறாங்க கால் ரொம்ப வலிக்குதுன்னு அழுகுறாங்க பின் முதுகு வலிக்குதுன்னு சொல்றாங்க எவ்வளவு நாளா சுகர் இருக்குமா இல்ல இப்பதான் செக் பண்ணுமே ரெண்டு நாள் முன்னாடி தான் ரெண்டு நாள் முன்னாடி 427 இருக்குன்னு சொல்லிருக்காங்க அது எப்படி கண்ட்ரோல வச்சுக்கிறதுன்னு சொல்லுங்க டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா இன்சுலின் ஏதாவது இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்களா போட்டாங்க மேம் இன்ஜெக்ஷன் போட்டாங்க இல்ல இப்போ என்ன மாதிரி சித்தேத்துனாங்க மேம் என்ன மாதிரி ட்ரீட்மென்ட் முறைகள் இப்போ எடுத்துருக்காங்க டேப்லெட் மட்டுமா இல்ல இன்சுலின் மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்க டேப்லெட் மட்டும்தான் எவ்வளவு நேரம் ஓகே காலையில மத்தியானம் நைட் மூணு வேளை கொடுத்துருக்காங்களா இல்ல ஒரு வேளை தானா நைட்டுக்கும் காலைக்கும் கொடுத்துருக்காங்க. சோ இப்ப ரெண்டு நாளா தான் இப்போ இது ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டா? சோ இது கண்டிப்பா ஒரு பத்து நாள் ஆகும். இது அந்த பிளட் சுகரை வந்து கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கு கண்ட்ரோல்னா 200க்கு கீழே வரணும். சரிங்களா? சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் கழிஞ்சு அந்த 200க்கு கீழே வந்தாதான் நம்ம அது கண்ட்ரோல் அட்லீஸ்ட் 140 கீழே இருந்தாதான் அது வந்து வெல் கண்ட்ரோல்னு நம்ம சொல்ல முடியும். இது கண்டிப்பா வரணும்னா அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் வந்து நல்லா டயட் வந்து நல்லா இது பண்ணணும். இப்போ சுகர் எதுவுமே நீங்க எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ரைஸும் வீட்டுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் நம்ம ஏன் வீட்டை எடுத்துக்கணும்னு சொல்றோம்னா அந்த சுகர் வந்து டப்புன்னு சீக்கிரமா ஜாஸ்தி ஆகாது. ஸோ அதனால வந்து வீட் ஐட்டம் சப்பாத்தி கோதுமை ஐட்டம் கோதுமை தோசை அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி வந்து நிறைய
நிறைய காய்கறிங்க வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் வந்து சுகர் கொஞ்சம் கம்மி பண்ண. அதே மாதிரி அந்த ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் அதுக்கெலாம் வந்து ஜாஸ்தி சுகர். ஸோ சுகர் கம்மியாக இருக்கிறது வந்து பப்பாளி, கொஞ்சம் காயாக இருக்கிற பப்பாளி பழம், அதே மாதிரி இது வெண்டைக்காய் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிங்க. பீட்ரூட் அதெல்லாம் வந்து சுத்தமாக எடுக்கக்கூடாது. ஸோ எந்த காய்கறி எந்த இதெல்லாம் வந்து சுகர் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம இது ஒரு 5-6-7 நாள் ஆகும். நீங்கள் அப்படியே ஒரு 5 நாளுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த சுகர் லெவல்ஸை போய் கண்டிப்பாக பார்க்கணும், செக் பண்ணணும். அப்போ தான் நமக்கு தெரியும். டெய்லி நம்ம கூட செக் பண்ணக்கூடிய மெஷின் இருந்துச்சுன்னா அதுவும் ரொம்ப நல்லது. சப்போஸ் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக 3-4 நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம டாக்டர்கிட்ட போய் நம்ம இந்த சுகர் லெவல்ஸை கண்டிப்பாக செக் பண்ணி நம்ம டயட் வந்து அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணணும். டேப்லெட்டும் அதுக்கேற்ற மாதிரி கூடணுமா குறைக்கணுமான்னு பார்த்துக்கலாமா. ஓகேம்மா, நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் முத்து, நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ஓகே முத்து, இது யாருக்கான கேள்வி? எனக்கு. உங்க வயசு என்ன சார்? எனக்கு 60 ஆகுது. ஓகே ஃபைன் சார், உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்க சார், டாக்டர் தான் பேசுறேங்க, சொல்லுங்க சார். எனக்கு 6 வருஷம் ஆகுது சார், நான் ஆபரேஷன் பண்ணி. ஓகே, என்ன ஆபரேஷன்? ஆமா, அந்த நேரம் அப்படியே புல் வலி எடுக்குது. ராத்திரில தூக்கி ஒரே பக்கம் படுத்தாக்க காலையில இருந்தா வலியே ஒரே வலி வலியா இருக்கு. சரிங்க சார், இது வந்து என்னன்னா நம்ம படுத்திருக்கக்கூடிய பொசிஷனால வரக்கூடிய ப்ராப்ளமுங்க சார். நீங்க படுக்கும்போது கையை வந்து தலைக்கு அடியில கண்டிப்பா வைக்கக்கூடாது. தலைகாணி ரொம்ப அதிகமான தலைகாணி வைக்கக்கூடாது. அப்புறம் காலையில எந்திரிச்சதும் கை வந்து இந்த வலி இருக்கக்கூடிய அந்த 10-15 நிமிடங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப சிம்பிளான ஒரு பயிற்சி, குனிந்து கையை வந்து நல்லா ஃப்ரீயாக விட்டுட்டு லைட்டாக சின்னதாக மாவாட்டுற மாதிரியான ஒரு சின்ன ஆக்ஷன், இது ஒரு 15-20 நாட்கள் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலியும் வேதனையும் குறைஞ்சிடுங்க சார். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சிக்கு கால் பண்ண நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டாங்க, ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு பயம் இருக்குது. இந்த கொரோனா பற்றி பேசும்போதே ஒரு பயம் இருக்குது. ஒரு நேர் வந்துட்டு அழுகையே செஞ்சுட்டாங்க. சிலரான விஷயங்கள் கேட்கும் போது வந்துட்டு அவங்களுக்கான அட்வைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் இருக்குது. ஆஸ் அ டாக்டராக நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னவாக இருக்குது சார்? அதாவது நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருக்கோம், மற்றவங்கள்லேருந்து தனிமைப்படுத்தி இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம கொரோனா பற்றி பயப்பட தேவையில்லை. வெளியில் பொருட்கள் வாங்க போகிறோம்னா தைரியமாக போய் பொருட்கள் வாங்கலாம், முகக்கவசம் அணிந்து போய் வரலாம். வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கையை கழுவணும். முகத்தில் கையை வைக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். வீட்டுக்குள்ளே வந்து கையை கழுவிட்டோம்னா நம்ம எதை பற்றியுமே கவலையைப்பட தேவை. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம், நம்ம ஒரு ப்ரொடெக்டட் என்வைரன்மெண்ட்டில் இருக்கோங்கிறதுனால தைரியமாக இருக்கலாம். வெளியில் செல்லக்கூடியவர் வாகனம் பயன்படுத்துகிறாங்கன்னா வாகனத்தில் போகிறவங்க கண்டிப்பாக மெதுவாக சென்றாலே எங்கு சென்றடைய வேண்டுமென்னாலும் சென்று அடையலாம். அவசரமே தேவையில்லை. நம்ம இப்போ இருக்கக்கூடிய வாலிபர்கள்லாம் என்னென்னா நாங்கள் போகிறோம் இங்கே போகிறேன் அவசர அவசரமாக போகிறாங்க. இப்போ வந்து ரோடு டிராஃபிக்கு குறைவாக தான் இருக்குது, நம்ம எங்கே வேணால் 10 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம். அவசரப்பட்டு ஃபாஸ்ட்டாக ஓட்டுறேன்னு ஆக்சிடென்ட் இதாகிறது தவிர்த்தா நல்லது. ஓகே, ஆக்சிடென்ட்ஸ் தவிர்க்கிறது வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா டாக்டர்ஸ்க்கும் மெக்டிக்கான வேலை இருக்கிறவங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. அவங்கள பாதுகாக்கிறதுக்காக 10 பேர் வர்றாங்க, அவங்கள எல்லாருக்குமே அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. ஓகே ஃபைன், அதே போல் இம்யூனிட்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கொரோனா வராது அப்படின்றது தான் எல்லாருமே நம்பக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ இதற்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் ஹர்ட் இம்யூனிட்டி பற்றி ஒரு புரிதல் இல்லை, அதை பற்றி சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. இப்போ நம்ம இந்தியாவோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 10% வந்து ஜெரியாட்ரிக், தட் இஸ் 60-65 வயசு மேலே இருக்கிறாங்க. 90% ஆஃப் தம் வந்து 13-50 இயர்ஸ். ஸோ யங்ஸ்டர்ஸ் தான் வந்து நமக்கு அதிகமாக இருக்காங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இம்யூனிட்டி அதிகமாக ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் இந்த கொரோனா வந்து நம்மளால் வந்து கண்டிப்பாக கட்டுக்கோப்பாக வைக்க முடியும். ஸோ நமக்கு மெயினாக வந்து 10% அந்த ஜெரியாட்ரிக்கு மட்டும் குவாரண்டைன் பண்ணி ஹர்ட் இம்யூனிட்டி வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுத்து நம்ம இதுலேருந்து கொரோனாலேருந்து மீண்டு வரணும். ஸோ அட்லீஸ்ட் 60% வந்து கண்டிப்பாக கேசஸ் வந்தால் மட்டும்தான் மிச்சம் 40% ஆஃப் த இம்யூனிட்டி வந்து நம்மளால் இந்த ஹர்ட் இம்யூனிட்டி வச்சு பண்ணி கண்டிப்பாக ஒரு 1 இயர்க்குள்ளே நம்மளால் கொரோனாலேருந்து நம்மளால் மீண்டு வர முடியும். ஸோ இது வந்து ஹர்ட் இம்யூனிட்டி ப்ளஸ் நமக்கு இந்த வேக்சின்
அண்ட் டேப்லெட் ஃபார்மும் வந்துட்டு வர ஆரம்பிச்சாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ஹர்ட் இம்யூனிட்டி வந்து இந்த கம்யூனிட்டியில் டிரான்ஸ்மிட் ஆகி 60% ஆஃப் த கேசஸ் வந்து அதுலேருந்து 40% வந்து அந்த இம்யூனிட்டி வரணும், வந்து நம்ம இதுலேருந்து மீண்டு வரணும். ஸோ மெயினாக வந்து பாதிக்கப்படுறவங்க வந்து அந்த 10% அந்த ஜெரியாட்ரிக் தான். ஸோ அந்த வயசானவங்களுக்கு மட்டும் நம்ம ஹோம் குவாரண்டைன் பண்ணி கான்டாக்ட்ஸ் வராமல் பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக நம்ம இந்த கொரோனாலேருந்து மீண்டு வரலாம். ஓகே, ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக பல நோய்களுக்கான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க் யூ சார். தேங்க் யூ மேம். நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் வேறு டாக்டர்ஸோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் கிரிட்டிக்கல் டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.